பஜனை ஆரம்பம், பஜனை ஆரம்பம் நல்ல டைட்டில்ங்க அது. ஆக்சுவலாக அது கோவிலில் வந்து இன்னைக்கு ஒரு போர்டில் இருக்கும். ஆக்சுவலாக இன்று 6:30 ஸ்ரீ வித்தல்தாசன் பஜனைகள் ஆரம்பம். இது எப்பயுமே நான் அந்த கோயிலை கிராஸ் பண்ணி, எங்கள் வீட்டு ராமர் கோவில் இருக்குது, எப்பயுமே நான் கிராஸ் பண்ணி போவோம். அந்த டைட்டில் எனக்கு கேட்சிங்காக இருந்தது, அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஆக்சுவலாக இல்லை இல்லை இருக்குது. ஆக்சுவலாக வந்து அது நான் படத்தில் சொல்லியிருக்கேன். நான் நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் அக்டோபரில் படம் ரிலீஸ் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ உங்களுக்கு எப்படி உங்களை போட்டு காமிப்பேன். இல்லை அது சான்ஸ்கிரிட்ல ஒரு வேர்டு நான் மிங்கிள் பண்ணியிருக்கேன். அது சமூகத்த சமூகம் சான்ஸ்கிரிட் ஒரு வேர்டு இருக்குது, அந்த வேர்டுக்கும் இது கனெக்ட் இருக்குது. அந்த வேர்டு பெண்களை பற்றி வர ஒரு வேர்டு அது. ஆக்சுவலாக அது அந்த வேர்டு வந்து பெண்களை இது பண்ணுற காக்கிற விதம் அது அந்த வேதத்தில் இருக்குது. அதில் இல்லை அது ஆக்சுவலாக படம் பார்த்து ரிசல்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக ஃபஸ்ட் லுக்கு நாங்கள் ஒரு சின்ன டீம், எங்களை பொறுத்தவரை ஒரு வைரல் கிடைக்கணுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஒரு அந்த சாங் டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, எங்கள் அடுத்தடுத்து ப்ரொமோஷன் கிடைக்கும் போது அது டோட்டலாக டிசைன்ஸ் மாறி தான் வரும். மாறும்போது டோட்டலாகவே அது லுக்கு வேறு லுக்கு நாங்கள் காமிப்போம். சார் இது வந்து ஆக்சுவலாக மெசேஜ் இப்போ சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். அது பெண்களின் பெண்களை பற்றி தான் ஒரு மெசேஜ். அது சமூகம் சமூகம் கிடையவே கிடையாது. ஒரு மெசேஜ் படத்தில் வந்து ஒரு ஒரு கிரிட்டிக்கல் மெசேஜ் இருக்குது. அது நாங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கோம். அந்த மெசேஜ் நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே சொல்லியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்குது எல்லா. அதுலையா அது இப்போ சொன்னால் அது வேணான்ற அதை வெயிட் பண்ணுறேன். சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். என்னென்ன குறை படத்தில் குறை வந்து நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் படம் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அப்படி பாருங்க. இருக்கு இருக்கு நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அறிவுரை சொல்லலைங்க, இப்படி இப்படி பண்ண நல்லா இருக்குன்னு என் பாயிண்ட்டே சொல்லியிருக்கேன். அது தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தாங்கன்னா மக்கள் பார்த்தா மக்கள் பேசுவாங்க அதை பற்றி. தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லலை, மக்களுக்கு சொல்லியிருக்கேன். ம் ம் அது ஆக்சுவலாக வேணான்னு பார்க்குற, ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். வேற ஒன்றும் இல்லை. ஓப்பன் அதை நீ ட்ரைலர் ட்ரைலர் விஷயத்த காமிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட் லுக்கு சொல்லிட்டு அப்புறம் வந்து அந்த கியூரோ சிட்டி போய்டும்ல, நான் கண்டிப்பாக ட்ரைலர் ட்ரைலருக்கு வந்து ப்ரெஸ் பீட்டு போய் ஆடியன்ஸ் சொல்லுவான். கண்டிப்பாக ஆடியன்ஸ் சொல்கிறேன். நோ 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 அப்படி கிடையவே கிடையாது. பாதுகாப்பு பற்றிலாம் பேசவே இல்லை நாங்கள், அதை பற்றி பேசவும் வரல. ஆக்சுவலாக இது ஒரு நீங்கள் ட்ரை நான் ஆக்சுவலாக சொல்கிறேன். ஆடியன்ஸ் இதை பற்றி சொல்கிறேங்க நான். அதுக்குள்ளே எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிடும். ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கு. அப்போ சொல்றேன் உங்களுக்கு சொல்ல வச்சிருக்கீங்க. கேட்டு கேட்டு திரும்பி திரும்பி கேட்டு கேட்டு நீங்கள் படம் நீங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நான் ஆடியோ வந்து இந்த கருத்தை என்னென்னு உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஆடியோ மீட் பண்ணுவோம். நான் ஆடியோ வந்து கரெக்டாக ஆகஸ்ட்டில் பண்ணுறேன், அப்புறம் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அது என்ன கதைன்றது உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுதான் கதை, இதுதான் இது. அப்போ நீங்கள் நீங்கள் பார்த்து எழுதுங்க அந்த என்ன என்ன வாண்டு. ஆட்சிக்கோ அதுக்கோ அதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. எங்கெல்லாம் வம்பளை மாட்டி விட்றாதீங்க. நாங்களாம் தவிர்த்து வர குழந்தைகள், நீங்கள் பார்த்து வளர்த்து விடணும். நாங்கள் வந்து நிற்க கூட கிடையாது. நீங்கள் ஆட்சிக்கும் சாயங்களாம் லிங்க் பண்ணி விட்றாதீங்க. எங்கள் படம் ரிலீஸ் ஆகணும். நோ நோ பாலியல் கிடையாது. நீங்கள் பாருங்க அதான் புது விஷயம் வச்சுருக்கேங்க. புது விஷயம் இருக்குது. பெண்களுக்கு வந்து இது பாலியல் வன்கொடுமை டார்ச்சரு இது மட்டும் ஒரு ட்ரக்கு பப்பு நான் சொல்கிறேன். அதை சொல்கிறேன்னு சொல்லிட்டேன்ங்க. அதுதான் சொல்லிட்டேன் சார், அது ட்ரீம் சொல்லிட்டேன். நோ 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 ஹீரோ ப்ளே பாய் கிடையாது. அது ஒரு சாங்கில் வர போஸ்ட். அது ரெண்டு போஸ்ட்டுமே சொல்லிட்டேன். சாங்கில் வர ஒரு ஒரு சாங்கில் வர போஸ்ட்டு அந்த ஜப்பானில் நடந்த உண்மை. அதை அவர் அவரோட ஃபோட்டோஸ் கூட அதில் போட்டிருக்கோம். அதில் ஆக்சுவலாக டைட்டில் போட்டு தான் கொண்டு வருவோம். அவர் யார் என்னன்ற டீலோட சொல்லியிருக்கோம். அதோட போஸ்டரில் கொண்டு வருவோம். நீங்கள் பாருங்கள். நான் வந்து அவரு நினச்சி கதையை சொல்லிடுறேன் போதுமா. இல்லை அவங்க ஈவன் கிட்ட ஹீரோ கிட்ட கேளுங்க. என்ன மட்டும் போட்டு வருத்தி எடுத்துட்டீங்க இவ்வளோ நேரம். ஆனால் நீங்கள் கேட்டிங்கள சமூகம், அது வந்து ஒரு சமுதாய பிரச்சனைன்னு. அது ஆமாம் இல்லை இல்லை அது சொன்னால் வந்து நம்ம ஸ்கிரிப்டில் ஒரு முக்கியமான இதை சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பிரச்சனையை பற்றி ஆ ஆ ஆ ஆ
நீங்க வந்து அந்த இல்ல இல்ல அந்த மாதிரி காஸ்ட் கிடையாது. இது இது வந்து நம்ம சொசைட்டில ஒரு பிரச்சனை இருக்கு, அதை பத்தி பேசுற ஒரு படம். அத நம்ம சொல்லிட்டோம்னா ஜாதி மதம் அது ரெண்டும் இல்லைண்ண. அந்த மாதிரி இது நம்ம நம்ம நமக்குள்ளே நம்ம சொசைட்டியில் நடக்கிற ஒரு பிரச்சனை, அது இந்த படம் பேசுது. ஆனால் இப்போ அதை முழுசாக அதை பற்றி சொன்னோன்னா அது கியூரியாசிட்டி போயிடும்ன்றதுனால தான் நம்ம அதை சொல்ல முடியல. இந்த டைட்டில் வச்சு நீ நம்ம ஒரு இதுவும் பண்ணுவோம்ல இந்த மாதிரி படமா, அந்த மாதிரி கிடையாது. அழுத்தமான ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிற படம், அதுக்கு சுற்றி நடக்கிற ஒரு கதையை வந்து என்டர்டெய்னிங்காக சொல்லியிருக்கோம். அதுதான் அது கிடையாது. இல்ல அது அந்த மாதிரி இல்ல, எதுவும் கிடையாது. மாஸ்டர் நீங்க ஏன் வரிச்சு செல்வ மாதிரி வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. கேரக்டர் எல்லாம் கொஞ்சம் காமெடியா பண்ணிருக்கேன். படத்தை பார்த்து நீங்க சொல்லுங்க ப்ரோ, காமெடி இருக்கா இல்லையான்னு. அவர் கொஞ்சம் கான்பிடண்டா பேசியிருக்காரு, அது எல்லாருக்குமே ஒரு செல்ஃப் கான்பிடன்ட் ஒண்ணு இருக்கும். சோ இந்த படம் அவர் நடிச்ச படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லி. ஆனா கீழே இந்த கமெண்ட்ஸ் போட்டவங்க இருக்காங்கல்ல, நீ என்ன அப்படியா இப்படியான்னு சொல்லி கம்பேர் பண்ணி போட்டாங்க. அதனாலதான் இப்ப கொஞ்சம் கான்பிடண்டா பேசுறது கூட பயமா இருக்குன்னு சொன்னேன், வேற ஒண்ணு சொல்லல. நான் மாட்டிக்கிட்டேனா? ஆமாங்கய்யா. அப்படி இல்லை, யார் மேலதான் வழக்கு இல்லை, எல்லாருமே பியூர் 100% பியூர்னு சொல்ல முடியாதுல்ல. நாளைக்கு இந்த பையனும் அப்படி வரலாம்ல, விஜய் சாரும் இந்த இடத்துல இருந்து வந்தவர் தானே. ஸோ நம்ம வழக்கு இல்லைன்னா அவர் மேல அப்படி இல்லையா, யாரையும் யாரோட கம்பேர் பண்ண வேண்டாம். நாளைக்கு இந்த பையன் பெரிய ஆளாக கூட ஆகலாம்ல, நாளைக்கு தம்பி கௌஷிக் கூட பெரிய ஆளாகலாம், மிகப்பெரிய ஸ்டார் ஆகலாம். ஆமா மாஸ்டர் கேட்குறீங்களா? ஒரு நிமிஷம் மாஸ்டர் ஏதாவது கேட்கணும் கேளுங்க. என்னங்கய்யா? ஏதோ இப்பதான் 2-3 மாசமா பிரச்சனை இல்லாம இருக்கங்கய்யா. கேளுங்க. இல்லை படம் ஃபுல்லாக ஸ்டோரி கேட்டு தான் அக்செப்ட் பண்ணது. சொன்ன மாதிரி டைட்டிலுக்கும் உள்ளே இருக்க ஸ்கிரிப்டுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு சாங்கில் அந்த ஒரு வர அந்த ஒரு பிட், பெண்களை பற்றி உயர்வாக பேசியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. என்னோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது, அது ரொம்ப ஒரு போல்டான கேரக்டர். அது ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேயே அந்த மாதிரி கேரக்டர் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ என்னால் பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தது டைரக்டர் சார் தான். இல்லை இல்லை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இல்லை அதான் சொன்னல, அது ஒரு சாங்கில் வர்றது தான். இல்லை இல்லை இது பர்டிகுலராக என்ன தெரியணும் அப்படின்ல, நம்ம டீமாக சக்ஸஸ் ஆகணும் அந்த ஒரு விஷயம் இருக்குது. மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் பார்ப்பீங்களே, ஸோ அது அப்போ தெரியும்.